யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லர்ன்னு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குஞ்சை எப்படி நம்ம தைச்சோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, 4.5 இன்ச்சுக்கு சதுரமா நான் வந்து துணி வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கோல்டு கயர்ல வந்து நம்ம எப்படி வந்து இந்த துணியை வந்து ஜாயின் பண்றது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ முத துணியை மட்டும் முத கயர்ல வச்சு தைச்சிருவோம். சின்னதாக கீழே மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம இப்படி இந்த கயரில் வந்து அடிச்சுக்குவோம். இப்போ ரெண்டாவது உள்ளதெல்லாம் தனித்தனியாக நம்ம அடிச்சு வைக்க போகிறோம். இதை பூரா வெட்டி எடுத்துக்குவோம். தனியே இந்த பிசுரை மட்டும் வெட்டிடுவோம். இதை பூரா திருப்பிடலாம். பிசுரெல்லாம் வெட்டிடுங்க. பாருங்க, நான் நூல் கோர்த்துருக்கேன். 3 நூல் வர்ற மாதிரி 2 மடியாக மடிச்சிருக்கேன். மடித்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்போ 6 நூல் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கயர் வச்சுருக்கோம் பாருங்க, இதிலிருந்து இப்போ இந்த இதுக்குள்ளே விடுங்க. இந்த முடிச்ச வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி விட்டுருங்க. எடுத்துட்டு இந்த இடத்துட்ட வர மாதிரி இருங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேணும்னாலும் வச்சுக்கிறலாம். ஏற்றி வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க, இல்லை பக்கத்தில் வைக்கணும்னாலும் வச்சுக்கிறலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துட்ட வைக்க போகிறேன். இப்போ இங்கேருந்து இதை பாருங்க, இந்த சைடில் இருக்கு பாருங்க, இந்த கயரில் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ நம்ம இதை குத்தி எடுக்கிறப்ப இது வழியாகவே இப்படி போயிருங்க, போய் இந்த சைடு வர்ற மாதிரி. இப்போ இந்த பக்கம் இருக்குன்னா நமக்கு இப்போ இந்த சைடு வர்ற மாதிரி, இடது வலது அப்படி மாற்றி மாற்றி வர்ற மாதிரி நம்ம குத்த போகிறோம். இப்போ இதை தூக்கி இது மேலே வைப்போம். வச்சு இந்த குஞ்சத்தையும் இந்த கயரையும் சேர்த்து இப்படி தைக்கணும். இப்போ 2 தடவை குத்திட்டு அதுக்கு பிறகு மேலே இப்படி வந்து இப்போ இந்த சைடு இருக்குன்னா நம்ம இந்த பக்கம் மாற்றணும். ஊசியை கீழே கொண்டு கொண்டுட்டே பாருங்க, மேலே வந்து குஞ்சு வந்துச்சுன்னா கீழே கொண்டு வரணும்.
கயிறு இழுக்கிறப்ப சுருங்கிடாமல் நல்லா இதை பிடிச்சிக்கிட்டு இழுத்தோம்னா சுருங்காமல் இருக்கும். இதை பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும். பிடிச்சி போடுறப்ப இப்படி அடியில் கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் மறையிற இடத்துல முடிச்சு போட்டுக்கோங்க. கயிறும் கொஞ்சமும் இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட பாருங்க முடிச்சு வந்து அடியில் போயிடுச்சு. பாருங்க கயிறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜாக்கெட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம ஒரு அழகான குஞ்சம் சட்டையில் தைச்சிட்டோம். நேர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் சட்டைகளுக்கு வந்து குஞ்சம் வச்சு பழகிக்கோங்க. தேங்க்யூ நேர்களே.